ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம காஸ் கேட்டலிஸ்ட் சேனல்ல பார்க்க போற கார் என்ன அப்படின்னு சொல்ல மாட்டேன், பார்க்க போற பைக் என்ன அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இப்பத்துல இருந்து பைக் ரிவ்யூஸும் நம்ம காஸ் கேட்டலிஸ்ட் சேனல்ல வரப்போகுது. ஸோ இந்த தீபாவளி 2022 தீபாவளியில இருந்து பைக் ரிவ்யூஸும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பைக் ரிவ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற எதுவும் இல்லை, சுசுகி கிக்ஸர். ஸோ மாரி சுசுகி ப்ரீசால ஆரம்பித்தோம், அதே மாதிரி பைக்ஸும் சுசுகி ஜிக்ஸரில் ஆரம்பிக்கிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த காஸ்ட் கேட்டலிஸ்ட் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற கார் அண்ட் பைக் ரிவ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் காஸ்ட் கேட்டலிஸ்டில். இப்போ பைக்ஸும் வருது. ஸோ ஸ்டே டியூன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி வந்து பார்க்கவே ஸ்டன்னிங்கான ஒரு லுக்கில் இருக்குது. இது வந்து ஏரோடைனமிக் டிசைன் வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் வந்து ஜிக்ஸர் எஸ்எஃப்கான இந்த பேட்சிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப்ஸ்க்கான ஒரு செட்டப் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு பார்க்குறதுக்கு வந்து ஒரு அப்பீலிங்கான ஒரு லுக்கில் வந்து இந்த இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது லைக் ஒரு R15 மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அதே மாதிரி நீங்களும் யோசிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பைக் ரிவ்யூ பண்ணுறதுனால ஒரு சில ஃப்ளாஸ் இருக்கும். ஸோ நானும் இப்போ தான் வந்து கொஞ்சம் வெல் வேர்ஸ்டாக வந்து பைக்ஸை பற்றி பார்த்துட்ருக்கேன். நீங்கள் அதில் எதுவும் உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலான்னு இருந்துச்சா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம், ஆல்வேஸ் வெல்கம். ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த ரிவ்யூக்கில் போகலாம். பேக்லேயும் வந்து நம்மளுக்கு எல்இடி டெயில் லேம்ப்ஸ்க்கான ஒரு செட்டப் கிடைக்குது. ஸோ ஒரிஜினல் லைட் டிசைன் ஆஃப் ஜிக்ஸர் அந்த லீடி வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் சென்ட்ரு கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடைக்குது. ஸோ அது வந்து ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ அதில் ஆர்பிஎம், ஸ்பீடாமீட்டர், எல்லா அந்த ஃபியூல் கார்ஜ் எல்லாமே வந்து ஃபுல்லி டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து டிஸ்க் ஏபிஎஸ் வந்துருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் வித் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஃப்ரண்ட்டில் அண்ட் பேக்லேயும் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸும் ரொம்பவே நல்லா கன்சர்ன்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதில் இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா ட்வின் மஃப்ளர் கொடுத்துருக்காங்க. ஸோ டுவெல் எக்ஸாஸ்ட் வச்சா ஒரு டூ வீலர் வந்து வேணும் அப்படின்னா சுசுகி ஜிக்ஸருக்கும் நீங்கள் வந்து போகலாம். ஸோ நல்ல ஒரு டிஸ்டிங்டிவ் லுக்காக வந்து டுவெல் எக்ஸாஸ்ட் அவுட்லெட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைனில். அண்ட் அதே மாதிரி இந்த இன்ஜின் பற்றி சொல்லி ஆகணும். இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜிக்கலாக வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சுசுகி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்சிபி இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க, சுசுகி ஈகோ பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின். ஸோ இது வந்து எதனால் அப்படி அப்படின்னா ஒரு ஃபியூவல் எஃபிஷியன்சி அலுமினியம் இதில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அல்ட்ரா வெயிட் கொடுக்குறனால வந்து ஃபியூவல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ண முடியும், வண்டி வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கெயின் பண்ணுறதுக்காக அந்த எஸ்சிபி இன்ஜின் வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட இன்னொரு ஃபீச்சர் வந்து சொல்லணும். இதில் ஒரு ஃபீச்சர் வந்து என்ன அப்படின்னா சைட் ஸ்டாண்ட் இன்டர்லாக். ஸோ அது வந்து ஒரு சேஃப்டி இன்ஷூர் பண்ணுறதுக்காக இப்போ வந்து வெஹிக்கிள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு சைட் ஸ்டாண்ட் என்கேஜ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி கியர் போட்டிங்கன்னா வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கனாலும் வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் சொன்னேன். ஸோ இது வந்து ஒரு ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த இன்ஜெக்ஷன் டைப் வந்து. ஸோ அந்த ஃபியூல் சிஸ்டம் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன். ஸோ ஹையர் ஃபியூல் எஃபிஷியன்சிக்காக இது வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி கெயின் பண்ணுறக்காக இந்த எஸ்சிபி வந்து ஒரு 6 சென்சார் வந்து வச்சுருக்காங்க போல். ஸோ ஏர் டெம்பரேச்சர் சென்சார், த்ராட்டில் பொசிஷன் சென்சார், இன்ஜின் டெம்பரேச்சர் சென்சார், கிராங்க் ஷாஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த ஒரு சென்சார், இது எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணி இந்த ECM வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து ஹேண்டில் பேரில் வந்து ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க, ரியர் டைப் டயர் ஹக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு லுக் கொடுக்குறக்காக ரியர் டயர் ஹக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்பாச்சியில் பார்த்துருக்கேன். ஸோ பைக் கிரேஸ் உள்ளவங்க வேறு என்ன பைக்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் சீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்டி லுக்குக்கான அந்த ஸ்பிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து பேக் சீட் வந்து ஒரு ஹையர் பொசிஷன்லேயும் ஃப்ரண்ட் சீட் வந்து ஒரு லோவர் பொசிஷன்லேயும் ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கால் நிற்கிற மாதிரி ஒரு ரைடிங் பொசிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து ஒரு ஸ்டிஃபர் சைட்ல வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி சென்டர்ல வந்து அந்த ஃபியூல் டேங்க் வந்து அதை கீ வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த ஃபியூல் டேங்க் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்குள்ள ஃபீச்சர்ஸ். அண்ட் இதோட
இன்ஜின்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150cc-க்கான ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. இது வந்து 4-stroke 1-cylinder ஏர் கூல்ட் இன்ஜின் நம்மளுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் இதில் வந்து நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் இது இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன், லைக் இதோட இன்ஜின் வந்து எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.6 PS ஆஃப் பவர் அண்ட் டார்க் வந்து 13.8 Nm ஆஃப் டார்க் கிடைக்குது. அண்ட் இதோட ஓவரால் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2025 mm-க்கான ஒரு லென்த் அண்ட் ஹைட் வந்து 1035 mm-க்கான ஒரு லென்த் கிடைக்குது. இதோட ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 12 liters-க்கான ஒரு டேங்க் கெப்பாசிட்டி கிடைக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டுக்கான டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180-17 inch-க்கான ஒரு அலாய் வீல்ஸும், ரியர் வந்து பார்த்தீங்கன்னா 140-60-17 inch-க்கான ஒரு அலாய் வீல்ஸும் வந்து கிடைக்குது. அது கேஸ்ட் வீல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே ஃப்ரண்ட்டில் வந்து சின்னதாகவும் பேக்கில் வந்து பெருசாகவும் தான் கொடுப்பாங்க யூஸ்வலாக டூ வீலர்ஸில். ஸோ அதான் அதுவும் நம்மளுக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியர் வந்து ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது. பேட்டரி வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ 12V 3A பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கிடைச்சிது. ஸோ ஓவரால் வந்து லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓவர் வியூ வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். அண்ட் அதே மாதிரி ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ சேஃப்டி வைஸும் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். இந்த பைக்கை பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத நீங்கள் சொல்லலாம், கமெண்ட்ஸ்லையும் சொல்லலாம். உங்களுக்கு இந்த பைக் எவ்வளோ பிடிக்கும், உங்களுக்கு இந்த பைக் ஏன் பிடிக்காதுன்னு சொல்லலாம். வேறு என்னென்ன பைக்ஸ் உங்களுக்கு வேணும் ரிவ்யூக்குங்கிறதும் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்போம். அது மாதிரி கார் ரிவ்யூஸும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். Thanks for watching. Until then, it's bye from GJ. So, மறக்காமல் குறிப்பாக பைக் லவர்ஸ் இன்னும் மேலும் சப்போர்ட் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.